நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பதான் முதல் தர இந்த ஊருக்கு வந்துட்டு ஆரம்பிக்கச்சேவே பயமா. அதையாவது கொஞ்சம் சுலபமா ஏதாவது தெரிஞ்சாப்புல அப்படியே சிரிச்சுன்னு கேட்டுருக்காப்புல என்னால் எல்லாம் சிரிச்சுட்டே கேட்கலாம், இதையும் சிரிச்சுன்னு கேட்கலாம். புரியணுங்கிற ஆசை இருந்ததுன்னா எதுவுமே புரியும். மேலும் இது எழுதியிருக்கிறது யாருக்காகவோவான். இப்போ இங்கே உட்காந்துருக்கிற இத்தனை பேருக்கு இது இல்லைன்னு அப்போ யாருக்கு இது? யாரான பத்தே பேருக்கா? இல்லை திரும்ப ஒருவேளை அநேகமாக சுகாச்சாரத்திற்கும் வால்மீகிக்கும் எழுதியிருப்பாளோன்னா அவ தான் எழுதியிருக்கா. அப்போ திரும்ப அவர்களுக்காக எழுதியிருப்பார். அவர்கள் சொல்லியிருக்கிறதே நமக்காகத்தான். தாங்கள் அனுபவிச்சுட்டார், பேசியிருக்கணுங்கிற தேவை கூட கிடையாது. ஆனால் நமக்கு இந்த சாமானிய ஜனங்கள் கூட உஜ்ஜீவனம் அடையணும், அவர்களும் மேலேறி வரவேணுங்கிறதுக்காகத்தான் பிரயத்தனப்பட்டிருக்கா. அந்த பிரயத்தனத்தில் நாம் பங்கு கொண்டாலே போரும், இது கிட்டணுங்கிற பிரார்த்தனை அவர்கள் திருவடிகளில் வைத்தாலே போரும். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதின்னு சொல்லமுல்லியோ. பராசரருடைய மகரிஷியனுடைய திருக்குமாரராய் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம். வசிஷ்டாச்சாரியர் பிரம்மாவனுடைய குமாரர், வசிஷ்டருடைய பிள்ளே சக்தி, சக்தியினுடைய பிள்ளே பராசரர், பராசரருடைய பிள்ளே வியாசர், வியாசருடைய குமாரர் சுகாச்சாரியர். இவ்வளோ பெரிய குரு பரம்பரை. இவர்கள் ஒத்தொத்தர் நம்ம நன்மைக்காக நம்ம நன்மைக்காக எழுதி வச்சிருக்கா. அது வெவ்வேறு விதத்தில் வேதம் இருக்கும், வேதாந்தமாக இருக்கும், இதிகாசமாக இருக்கும், புராணங்களாக இருக்கும், எல்லாமே நம் நன்மைக்காக. அடிப்படையில் புஸ்தகம் வாங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம எல்லோரும் இங்கே வந்துட்டோம் வந்து எத்தனை பேரிடத்தில் இதை பற்றி ஒரு ரெண்டு புஸ்தகமானு வீட்டில் இருக்கு, எதேதோ புத்தகங்கள் இதுலேருந்து ஆரம்பிப்போம். நான் எதுவும் தப்பாக சொல்கிறேன், கோவிச்சுக்கிறேன், ஆர்வம் கடிஞ்சிக்கிறேன் நீங்கள் நினச்சிக்கவே கூடாது. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் ஆத்ம உன்னத்தியில் ஆசை இருக்கும், ஆத்மா முன்னேறணும்னு நினைக்கிறோம். அப்போ முன்னேறத்துக்கு முதல்ல படிக்கணுமே, எது வழிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ தெரிஞ்சவர் சொல்லி கேட்டாகணும். அந்த தெரிஞ்சவர் சொல்கிறதுங்கிறதே புத்தக ரூபத்தில் இருக்குது. புத்தகங்களை வாங்கணும், படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். கீதை என்ன சொல்லிட்டு பார்க்கணும், ஆழ்வார் பாசுரங்கள் என்ன சொல்லியிருக்கு, என்னென்னமோ ஆத்மாங்கிறாலே அப்படின்னா என்ன, நான் தானா யாரானுமா, இந்த விசாரத்துக்கு நேரம் ஒதுக்கணும். அப்போ முதல்ல புத்தகங்கள் வாங்கணும், ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை கேட்கணும், அதற்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டும். எப்படி குழந்தைகளோட பேசுறதுக்கு நேரம், தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு அப்படி ஆனந்தப்படுறதுக்கு நேரம், அதாவது வெளியூர் வாசலுக்கு போகிறதுக்கு நேரம், வம்பு பேசுறதுக்கு நேரம், என்ன இது இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி இருக்கமோ இல்லையோ, அதை போல் கொஞ்சமான நேரம் ஒதுக்க வேண்டாமா? இதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினா மற்ற நேரத்தை மெது மெதுவே அது விளக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும், மற்ற அது இருக்கவே விடாது. இந்த நேரம்தான் அப்புறம் விரிசாக விரிய ஆரம்பிச்சிடும். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குதல் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அதை போலத்தான் இந்த ஆன்மீக விஷயத்துக்கு பக்திக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்கோ, அது தன்னடையே மெது மெதுவாக தான் ஆக்கிரமிப்பை தொடங்கிடும். ஏன்னா பகவானுக்கு பிரம்மம்னு பேர், பிரம்மம்னா ரொம்ப பெரியவர். அவருக்கு சின்ன இடத்துலலாம் இருக்கிறதுக்கே ஆகாது. ஒரு இடத்த கொடுத்துருந்தா இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் எல்லாம் சுற்றி இருக்கிறதுலாம் எடுத்து கொண்டுவார். சீனிவாச பெருமாள் திருமலைக்கு கீழே இறங்குறார். சீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணியை தட்டே ரமையா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு அடிக்கடி ஸ்லோகம் சொல்கிறோம். வைகுந்தத்தில் விரக்தி ஏற்படுவது தான், பூலோகத்தில் இருக்கிறவாளை அனுகிரகிக்கணும், அருள் புரியணுங்கிறதுக்காக பகவான் சீனிவாசனாக கீழே இறங்குறார். இறங்கினவர் எங்கே வந்திருக்கணும், மலை தான் அவருக்கு தெரிஞ்சது. சப்தகிரி ஏழு மலை அவர் கண்டப்பட்டது, ஆனால் அந்த மலை அவருது இல்லை, அது வராகசுவாமி. ஏற்கனவே ஆதி வராக பெருமாள் தான் அங்கே கிருத்தயுகத்திலேருந்து இருந்துட்டுருக்கார். பெருமாள் இறங்கினவர் அவர்கிட்ட போய் அனுமதி கேட்குறார், இந்த ஊரில் இனிமேல் நான் இருந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணலான்னு இருக்கேன், அனுமதி அளிக்கிறீரா? யோசிச்சு பார்த்தா நாலாவது யுகத்தில் என்ன நடக்க போகிறதுன்னு சட்டுன்னு ஒரு புரிஞ்சு விட்டார். இப்போ நாம் ஏதோ இடம் கொடுக்க போகிறோம், நம்ம சொத்து மூலையில் இவருக்கு இடம் தர போகிறோம், கடைசியில் மொத்தம் வெங்கடேசனாகவே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போகிறார். ஆதி வராக பெருமாளுக்கு இவ்வளவு சின்ன கர்ப்பகிரகம் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கார். போனேர் புஷ்கரணி கரையில் வராகசுவாமி தானே இருக்கார், அவரை சேவிச்சுன்னுட்டு தான் பெருமாளையே சேவிக்க போகணும். இது அவர் வாங்கி வச்சுட்ட வரம். அவர் கேட்குறா, சீனிவாசனிடத்தை உனக்கு இடம் கொடுத்துட்டேன், எனக்கு தெரியறது நீ மொத்தத்தையும் பிடிங்கிட போகிறேன்னுட்டு. இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுகோள், யார் உன்னை சர்விக்க வந்தாலும் பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் முடிச்சுட்டு தான் அங்கே போகணும், என்ன பிரசாதம் உனக்கு வந்தாலும் இங்கே வந்துட்டு தான் அங்கே போகணும், எந்த ஜீயர் சுவாமி என்ன பாட்டு சேவா காலம் வேத பாராயண மரணம்னாலும் இங்கே வந்துட்டு தான் அங்கே போகணும். இந்த மரபு இன்றும் நடக்கிறது. ஏன்னா பகவான் அன்னி அவர் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு அதிபதி. பரம் சென்னிசேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழா நம்பினை ஓயுமேன்னு ஆழ்வாருடைய பாசம். வேங்கடவனே வந்து சேர்ந்த பெருமாள், ஆனால் இன்னைக்கு அவர் வந்து சேர்ந்த பெருமாளா? அவர் தான் மொத்த ஊருக்கே அதிபதி. அப்படித்தான் பக்தி, அப்படித்தான் பகவான். அவருக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டோம்னால் நம்மையே அறியாமல் மேலே 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 முன்னுக்கு ஆரம்பிச்சிருவோம்,
அது பிருகதாரண்யக உபனிஷத்து. பிருகத்து ஆரண்யகம், ஆரண்யகம் அரண்யம்னா காடு, ஆரண்யகம் காட்டில் நடந்த செய்தி. இது எல்லாமே காட்டில் நடந்த செய்தி. ஆனால் நாட்டார் தான் இப்போ படிச்சிருக்கோம், காட்டில் இருக்கிறவள படிக்க போகிற, படிக்கிறது நாட்டார், நடந்தது காட்டில். ஏன்னா இப்போ தானே சொன்னேன், நமக்கு வேண்டிவா சொன்னால் தான் கேட்டுப்போம், தன்னலமற்றவர்கள் சொன்னால் தான் கேட்டுப்போம். இப்போ நம்ம நலத்தை பேணறவா தங்க நலம் வேண்டான்னு தான் அவள் காட்டில் உட்காண்டிருக்காள். இப்போ அவர்கள் இங்கே வந்துட்டாள்னு வச்சுங்க, நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இப்படிலாம் நம்மளும் இருந்தால் தேவையில்ல போட்டுருக்கு, இவனை ஏமாத்தினான், அவனை ஏமாத்தினான், நாம எடுத்துன்னு போனா என்ன, காட்டோடு இருக்கா, எந்த தேவையும் அவர்களுக்கு இல்லை, நகர வாசமே இல்லை. அப்போ காட்டில் நடந்த செய்தி, ரிஷிகள் பலரும் கூடி பேசிக்கொண்ட செய்தி ஆரண்யகம். இதுதான் ஓரொரு வேதத்திலையும் ஓரொரு உபனிஷத்துலேயும் முக்கியமான பகுதி. ஆரண்யகம் ஆரண்யகம்னுவா, பிருகத் ஆரண்யகம், பிருகத்துன்னா மிகப்பெரியான்னு அர்த்தம், பிருகத் பிரம்மா, பிருகத் பெரிய, மிகப்பெரிய ஆரண்யகம். அப்போ பத்து உபனிஷத்துக்குள்ளே ரொம்ப பெருசு இந்த உபனிஷத்து தான். சாந்தோக்கிய உபனிஷத்தை காட்டிலும் பெரியது, எல்லாத்த காட்டிலும் பெரியது. மொத்தம் 8 அத்தியாயங்கள், ஆனால் அதுக்கு உரை எழுதப்பட்டிருக்கிறது 6 அத்தியாயங்களுக்காக. அதை பிரித்து இந்த 6 நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு அறிமுகம் அவ்வளவே. இந்த அறிமுகத்தை வச்சுருந்து தேடுதல் தொடங்கணும். எந்த விஷயம்னா லோகத்தில் ஒரு தரத்தில் கிடச்சிரும், முயற்சி பண்ணாதான் கிடைக்கும். சின்ன விஷயத்துக்கே பல முறை முயற்சி பண்ணாதான் கிடைக்கும், உயர்ந்த விஷயத்துக்கு எத்தனையோ தரம் முயற்சி பண்ண முடியும். அதனால் இப்போ நீங்கள் கேட்டுனுட்டும் மேலே மேலே இன்னும் அடுத்து கேட்கணும், அடுத்து கேட்கணும், புத்தகத்தை வாங்கணும், படிக்கணும், அப்போ தான் நிற்கும். இப்போ இந்த உபனிஷத்துக்கள் என்ன ரீதி, ஏன்னா அதனுடைய போக்கு எப்படின்னு தெரியணும் இல்லையோ. இப்போ இன்ன கதையாசிரியர்னா இப்படி தான் எழுதுவார்னு தெரியும், பாடத்துக்கு படிக்கணும்னா இந்த மாதிரி தான் படிக்கணும்னு தெரியணும், கணக்கு பாடமாக போட்டு 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 பார்க்கணும் நன்னா தெரியும், அதே கவிதையாக தட்டு தட்டுன்னு உரு போடணும் அதுவும் தெரியும், இன்னென்னத்தை இன்னென்ன மாதிரி படிக்கணும்னு வச்சுருக்க முடியும். அதை போல் இந்த உபனிஷத்துக்களுடைய ரீதி என்ன, அதனுடைய போக்கு எப்படி இருக்கும், கணக்கு பாடம் ஆட்டம் படிக்கணுமா, கவிதையாட்டம் படிக்கணுமா, ஆங்கில ஆட்டம் படிக்கணுமா, அறிவியல் ஆட்டம் படிக்கணுமா, இல்லை சோதனை சாலையில் போய் பண்ணி பண்ணி பார்க்கணுமா, எதை போல இதை செய்ய வேண்டும். இதிகாச புராணங்கள்லாம் தெரியும், கதை கதையாக இருக்கும் சார், நன்னா உட்காண்டிருக்கலாம், கேட்டுட்டே இருக்கலாம், சிரிக்கச்சே சீரலாம், சீதையை காணணும்னா அழலாம், ராமன் ஜெயிச்சுட்டார்னா சிரிக்கலாம், அவர் வீரத்தை பார்த்து வியக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கதை இப்படின்னு தெரியும். உபனிஷத்து உபனிஷத்து கதை சொல்லுமா, சொல்லும். கதையை கேட்டு சிரிச்சுட்டு போயிடலாமா, சிரிக்கவே விடாது, சிரிக்க விட்டால் தேவையில்லையே. அது கதையை சொன்ன உடனே போன்னு மூலையில் உட்கார வச்சிடும். இந்த கதையை உனக்கு சொன்னேன்னு யோசிச்சுப்பார், இந்த கதையில் இருக்கிற கதாபாத்திரமே நீ தான் விடும், சொன்ன கதைக்குள்ளே நாமே இருப்போம். இது நாங்கள்லாம் அந்த கதையில் வரவே இல்லையன்னா எல்லா ஆத்மாக்களும் தான் கதாபாத்திரம், அது சொல்கிறதே ஜீவாத்மா ஒத்தொத்தனுக்காக. ஆனால் நமக்கு புரியாத சொல்லிருக்கோம், மொத்தமே நம்மளை சுற்றி தான் வலையே பின்னப்பட்டிருக்கும், அதுதான் உபநிஷத்துக்கே உண்டான ஏற்றம். உங்கள் விஜய் தான் பேசிட்டு இருப்பார். ஆனா நமக்கு அது தெரியவே தெரியாது, யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கா போல நினைச்சிட்டு இருப்போம், கடைசியில தலையில தட்டி ஓஹோ இது என்ன பத்தி பேசிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு எழுந்திருப்போம். அப்ப ஒரு புறம் கதையை கேட்டுக்கணும், கதையில நான் இருக்கேன், எனக்கு என்ன வேணுங்கிறத தெரியணும், அதை சோதனை சாலையில போய் பண்ணி பார்த்தணும். அது எது, வாழ்க்கையில் கடைபிடித்தல். இதை தெரிஞ்சின்ற பிற்பாடு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் இல்லையோ. மூணு நிலையும் தாண்டணும், முதல் நிலை கதையாக கட்டுக்கிற நிலை, ரெண்டாவது நிலை அதில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற நிலை, எனக்கு தானே தெரியணும், மூணாவது நிலை பண்ணி பார்க்க வேண்டும், அப்புறம் நாலாவது ஒன்றும் இல்லையா சாமினா, நாலாவது பிரம்மத்தை அடையிறது தானே நடந்துடும், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அவர் தன்னையே நமக்கு அனுகிரகத்துக்கு ஆரம்பிச்சுடுறார். இந்த அடிப்படையில் பாருங்கோ, பிருகதாரண்யக உபனிஷத்து சில சில யுக்திகளை கடைப்பிடிக்கிறது, அது உபனிஷத்துக்கே பொதுவானது, அதில் பிருகதாரண்யத்துக்கள் இன்னும் நிறையவே வச்சிருக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னால் தெரிந்ததை கொண்டு தானே புரிய வைக்கணும். இங்கே நீங்கள்லாம் இப்போ வந்திருக்கீ, இதில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கிறவா, பல பேர் இருப்பா, மனைவி மட்டும் வந்திருக்கிறவா இருப்பா, கணவன் மட்டும் வந்திருக்கிறவா இருப்பா, அம்மா மட்டும் வந்திருப்பா, பிள்ளை பொண்ணு வந்திருக்க மாட்டா, எல்லாரும் பிடிச்சி வந்திருந்தா நாங்களும் குடும்பத்தோடு வரணும்னு நினைத்தோம். ஆனால் பொதுவான புகார் என்னமோ தெரியல, அவருக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை, நான் வரேன், நான் வந்து கேட்டுக்கிறேன், ஆனால் எத்தனையோ நாள் அவள்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவள் வரமாட்டேங்கிறா, இல்லை அவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவர் வரமாட்டேங்கிறார், இங்கே வந்து கேட்டுட்டு திரும்பி போன பிற்பாடு ஆமாம் இப்போ 2 மணி நேரம் அங்கே போய் போய் உட்காந்து வந்துட்டு என்ன சாதிச்சே, இதுவும் இருக்கலாம், நீ என்ன சாதிச்சு இங்கேயே அங்கே போய் 7 நாள் அவ்வளோதான், இந்த வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்கவே போகிறதில்லை, ஒருத்தர் எழுதிவிட்டார் அழுது என் கடிதா செய்திருந்தா,
நீ கார்த்தால சொல்றேன் சாயங்காலம் சொல்றேன்னு இங்க யாரும் ஒழுங்கா சமைக்கிறதே இல்லை, கேட்டு கேள்னு உட்காண்டிருந்துன்றப்போ நீர் வந்து வேணும்னா அத்தையும் பண்ணி போடும்னா ஆறு செய்ய முடியும் சொல்லுங்க. அதுக்கு தான் அவருக்கு நான் பதில் சொன்னேன், சொன்னதுக்கு இதை நன்னா கேட்டுருந்தீங்கன்னா பசியே இல்லாத போடும் சமைக்கவே வேண்டாம், அவ்வளோதான் வழி. இப்போ ஏன்னா கேட்டு பிரம்ம தியானத்தில் ஈடுபடுறோம், அப்போ பிரம்மம்னு தெரிஞ்சுக்க போட்டோம்னு இந்த சோறு தண்ணி தாகம் இல்லாததான் ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கா வேடிக்கைக்கு சொன்னேன். அதுக்கு நான் யாருக்கும் சோறு போட போகிறதில்லை, இப்போ நன்னாவே உண்டு. அப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இதற்குன்னு நேரம் ஒதுக்க வேண்டும். இன்ன ரீதியில் நமக்கு தெரியாதது பிரம்மம், தெரியாதது ஆத்மா, நானாகவே இருந்தால் கூட தெரியல. இப்போ தத்துவம் ஜிக்யாசமானாம் ஹேதுபி சர்வதோமுகைஹி, தத்துவமேகோ மகாயோகி, எது தத்துவம்னு யார் ஒருத்தன் தேட ஆரம்பிக்கிறானோ தத்துவம் ஜிக்யாசு, ஜிக்யாசுன்னா விருப்பம் இருக்கிறோம், தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற விருப்பம் இருப்பவன் ஜிக்யாசு. தத்துவம் உண்மை பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறதா? நீங்கள் சில சில கேள்விகள்லாம் இப்போ மனசில் குறிச்சிக்கணும், நார்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கா, உண்மை பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கா, நீடித்த சுகத்துக்கு விருப்பம் இருக்கா, வெறும் சந்தோஷப்படுறதை விட திருப்திப்படணும் ஆனந்தப்படணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறதா, நாம் எதற்கு பிறந்தேனோ பயனை அடைய வேணும் என்கிற ஆசை இருக்கிறதா, இல்லை இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பரம திருப்தியாக இருக்கா, இப்போ நாம் எப்படி வாழ்ந்துட்டுருக்கோமோ அதுவே ரொம்ப சரியாக இருக்கு சார், இதுக்கு மேலே நான் எதுக்கும் தேட வேண்டியதில்லை, நான் ரொம்ப திருப்தியோடு இருக்கேன், ஒன்றையும் கேட்கறதே இல்லை, எந்த ஆவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர்கள் பார்க்க வேண்டிய கோணமே வேறு. இல்லை எனக்கு இதில் என்னென்ன ஆபத்து இருக்குங்கிறது புரியுது, இதிலேருந்து நான் மீண்டு வரணுங்கிறதையும் நினைக்கிறேன், இந்த சுகங்கிறது அல்ப சுகம்னு தெரியறது, அதை நானே அனுபவிச்சுட்டேன், இதுக்கு மேற்பட சுகம் இருக்கான்னு நான் தெரிஞ்சாகணும் என்றிருந்தால்தான் உபனிஷத்து இன்னும் நன்னாவே பொருந்தும். ஒருவேளை அந்த எண்ணம் இல்லையா, அப்போ முதல்ல அது வர்றதுக்கு பார்ப்போம். நம்ம எதை சுகம் நினச்சிருக்கோமோ அதற்காக நம்ம படைக்கப்படவே இல்லை. நமக்கு தெரிஞ்ச சுகம்லாம் என்ன, வேலைக்கு உணவு கிடைக்க வேண்டும், வேலைக்கு தூங்க வேண்டும், நம்ம பிள்ளை பொண்ணு சௌக்கியமாக இருக்கணும், பணங்காசுக்கு குறைவு இருக்கக்கூடாது, வியாதி படுத்தக்கூடாது, மிஞ்சி மிஞ்சி போனால் இவ்வளவு தானே, இதுக்கு மேலே என்ன தலைகீழ நின்னா கூட இதுக்கு தானே வந்து சேர்ந்தானு. எட்டு மாடி கட்டடம் கட்டணும்னா சாமி எட்டு மாடி கட்டடம் கட்டி அது மேலேருந்து எட்டி பார்ப்பீரான்னு கேளுங்க, அதெல்லாம் அதுக்காகவா கட்ட சொன்னேன், அதுக்குள்ளே ஜாகிரதையாக இருக்கணும், பயம் இல்லாத இருக்கணும், அப்போ பயம் இல்லாத இருக்கணும், சோகம் இல்லாத இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், திருப்தியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், திரும்ப திரும்ப இந்த சொல்லுதானே சொல்ல போகிறோம், அது எல்லாத்தையும் தாராளமாக உபநிஷத்து கொடுத்துடும், நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே கொடுக்கும். அதோட கூட இது இப்போ எல்லாத்தையும் எப்படி சுகமோ துக்கமோ மாறி மாறித்தானே வாழ்க்கைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன சொல்லுறா, ரெண்டும் மாறி மாறித்தான் வரும், வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சமமாக பார்க்க தெரிஞ்சுக்கோ, சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜெயாஜயோ தஸ்மாத் யுத்தா யுத்தஸ்வன இவம் பாபம் பாப்சசி, கண்ணனே கீதையில் சொல்கிறார் சுகமும் துக்கமும் மாறி வரும். யாரான் ஒருத்தர் நீ சுகமே பட்டுருக்கிறான்னு கேட்டார் நிச்சயமாக ஒதுக்க மாட்டோம், எனக்கே தெரியுமே துக்கம் சேர்த்து தான் படுறேன்னுட்டு, அதுவும் சொல்கிறது வேற எல்லாரும் என்ன எழுதியிருக்காப்போ, வாழ்க்கையினாலே இன்ப துன்பம் மாறி மாறித்தான் வரும், விளையாட்டுனாலே வெற்றி தோல்வி மாறி மாறித்தான் வரும், அதை சமமாக பார்த்தா பழகிக்கும். ஆனால் உபனிஷத்து முதல் கேள்வி என்ன கேட்கறது, சுகமாகவே இருந்தால் பரவாயில்லையா தரட்டுமா, வெற்றியாகவே இருந்தால் பரவாயில்லையா தரட்டுமா, லாபமாகவே இருந்தால் பரவாயில்லையா தரட்டுமான்னா இருக்காதுன்னு ஏன் இல்லைன்னு யோசித்துப்பார். அது இந்த லோகத்தில் கர்மங்களுக்கு வசப்பட்டு நாம் பிறந்திருக்கோம், அதில் தான் இன்பத் துன்பம் மாறி மாறி வரும், அதில் தான் வெற்றி தோல்வி மாறி மாறி வரும், அதில் தான் லாப நஷ்டம் மாறி மாறி வரும். இப்போ நம்ம மூடின் இருக்கிற இந்த கர்மத்தை விலக்கிட்டோம்னு வச்சுங்க, அப்புறம் வெற்றியே இன்பமே ஆனந்தமே லாபமே என்று அது மட்டும் இருக்கும். அப்போ அந்த நிலைக்கு போகலாம், இந்த லோகத்தில் இருக்கிறச்சேவும் போகலாம், இருக்கவே இருக்க அந்த லோகத்தை அடைந்த உடனே போகலாம். அப்போ மாறி மாறி பலதர பிறந்திருக்கும், கர்மங்களை சேமிச்சிருக்கோம், கர்மங்களால் மூடப்பட்டு இருக்கிறோம், அதனால தான் திரும்ப திரும்ப பிறந்துட்டுருக்கோம், அதனால சுகம் துக்கம் மாறி மாறி சுழற்சியில் வந்துட்டுருக்கு. சுகமே பட்டுருக்கணும்னா யார் தான் வேண்டாம்னு சொல்ல போகிறோம், துக்கம் வேண்டாம்னுட்டா வேணும்னு பிடிவாதம் பிடிக்க போகிறோமா, வேண்டாம் சுகம் மட்டுமே படலாம், அதற்கு வழி கூறுவது தான் பிருகதாரண்யக உபனிஷத்து. ஒரு ஒரு உபனிஷத்து ஒன்னொன்றுத்துக்கு இருக்கும், சாமவேதத்துக்கு உபனிஷத்து இருக்குது, சாந்தோக்கிய உபனிஷத்து, அதை போல யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதம் சுக்ல யஜுர்வேதம் என்ன வச்சுருக்கமோ இல்லையோ, அதில் இருக்கக்கூடிய சுக்ல யஜுர்வேதத்தினுடைய வெள்ள யஜுர்வேதம் அதனுடைய வாஜசநேயம்னு பேர், சுக்ல யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்து, இதில் ரெண்டு சாக்கை காண்ப சாக்கை மாத்தியந்தின சாக்கைன்னு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிஷிகளுடைய பேர், கண்வர் உபதேசம் பண்ணது காண்ப சாக்கை,
மாத்தியந்தினர் உபதேசம் பண்ணது மாத்தியந்தின சாக்கை, வடக்க இருக்கிறதெல்லாம் கண்வ சாக்கை. அந்த சாக்கைன்னு ஒரு கிளைன்னு அர்த்தம். இந்த உபநிஷத்தினுடைய இந்த கிளை, உபநிஷத்தினுடைய அந்த கிளை, எண்ணி பார்க்கவே முடியாது. அத்தனை கிளைகள் இருக்குமா உபநிஷத்துக்கு? அனந்தாவை வேதாக, எண்ணிறந்த கிளைகள், எண்ணிறந்த ஸ்லோகங்கள். அது அத்தனையும் தெரிஞ்சுக்கணுமானால் வேண்டாம், அதில் ஒரு துளி தெரிந்து கொண்டாலும் போதும். கொஞ்சம் தெரிஞ்சுட்டா கூட அதனாலேயே மிகச்சிறந்த பதவிகள் அடையலாம். மேலே இது கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், அது அடுத்தடுத்து அடுத்து இருக்கிறதுக்கு தன்னடையே கொண்டு போய் விட்டுடும். நம்ம ஒத்தொத்தரட்டையும் கேள்வி இருக்குது, தியானம் பண்ணணும்னு உட்கார்றோம், முன்னேறுறாங்கனால தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எங்கெங்கேயோ தடங்கள்லாம் வந்துடுறது. இங்கே யாரோ கதவை தட்டுறா, அங்கே யாரோ தொலைபேசியில் கூப்பிட்றா, யாரோ கூப்பிட்ற. எல்லாத்த விட 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப வெஷார், அது ஞாபகம் வந்துடுத்து தியானம் பண்ணச்சே, அதிலே அந்த புத்தியை வெளியில் கொண்டு வர முடியல, என்னமோ மனசு நிலைப்படலை சொன்ன. இந்த கேள்வி நம்ம எல்லார்ட்டையுமே இருக்குது. உட்காந்து பார்க்குறோம், பூஜைக்குன்னு உட்காந்து பார்க்குறோம், தியானத்துக்குன்னு உட்காந்து பார்க்குறோம், நின்றுடுறதா நிலச்சுடுறதானால் என்னமோ பண்ண விட மாட்டேங்கிறது சொல்லியும் வழி சொல்கிறார் ரிஷி. ஏன் அது பண்ண முடியலே, அதை பண்ணுறதுக்கு நான் என்ன வழின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. அதை சொன்னால் கேட்கணும். உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று பிரார்த்தனை மட்டும், என்னென்ன கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கோ அதுக்கு பதில் வந்துடும். அந்த பதிலுக்கு இதுதான், இதை பண்ணால் இந்த கேள்விக்கு பதில் வந்துடும், இதை பண்ணால் இந்த ஆபத்து சரியாகப்படும் அப்படின்னால் ஒரு முறையாவது பண்ணி பார்க்கணும்.